ப்ரைஸ் த லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 5:7. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அவர் மேல் உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு கவலை. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டாலும் அந்த பிள்ளையும் கவலையோடு ஏதோ ஒன்றை சொல்லும். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதனுக்கும் கவலை என்பது ஒன்று இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார், என்ன கவலையா இருந்தாலும் நான் உன்னை விசாரிக்கிற கர்த்தர், ஆகவே உன்னுடைய கவலைகளை எல்லாம் என் மகனை மகளை என் மேல வச்சுட்டு நீ என்ன செய், ஃப்ரீயா இரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். நம்முடைய பாரங்கள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நம்ம அவர் மேல் வைத்து விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும், ரொம்ப சந்தோஷமா ஃப்ரீயா இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் மனிதன் அதை செய்வதில்லை, கவலை சுமந்து கொண்டே அலைகிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம், மத்திய எழுதின சுவிசேஷம் 6:27, கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது. அப்போ கவலைப்படுகிறதுனால எல்லாமே வேஸ்ட், ஒன்றுமே நடக்க போறதில்லை. ஆனால் இந்த கவலையை நம்ம எப்படி மேற்கொள்வது, ஆண்டவர் மேலே நம்ம வச்சிட்டோன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும், அவர் பார்த்து கொள்வார் என்று சந்தோஷமாக நம்ம என்ன செய்ய வேண்டும், தேவ சமூகத்தில் களி கூர்ந்து மகிழ வேண்டும். நம்ம எளிதாக இந்த கவலை எப்படி மேற்கொள்வது என்றால், நாம் தேவன் தந்த ஆசீர்வாதங்கள் சந்தோஷங்களை நம்ம ஹல்லேலூயா தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவர் நீர் தந்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம், நீர் தந்த இந்த ஆசீர்வாதத்திற்காய் நன்றி என்று சொல்லி தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியோடு களி கூர்ந்து இருக்கும் பொழுது நமக்கு முன்பதாக இருக்கிற இந்த கவலைகள் பிரச்சனைகள் பாரங்கள் எல்லாம் ஒன்றும் பெருசாக தோணாது. ஹல்லேலூயா. அது எல்லாம் லகுவாக எல்லாவற்றையும் நாம் அந்த கவலையெல்லாம் நம்மை விட்டு மறைந்து போகும். ஹல்லேலூயா. இதுதான் ஈஸியான வே. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் செய்து பாருங்க. கவலையாக இருக்கிற நேரத்தில் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. சந்தோஷமாய் தேவனுக்கு ஹல்லேலூயா ஆசீர்வாதத்தை தந்த தேவனை, தேவன் நம்மை நடத்தின தேவன் செய்த நன்மைகளை நினைத்து, ஒவ்வொன்றாய் நினைத்து நீங்கள் துதித்து பாருங்க, ஸ்தோத்தரித்து பாருங்க. உங்களுடைய கவலை உங்களை விட்டு மாறி போகும். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம எதை குடிப்போம், எதை உண்போம், எதை உடுத்துவோம் என்று நீங்கள் எதை குறித்து, பிள்ளைகளை குறித்தோ, எதிர்காலங்களை குறித்து, எதையும் குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் விசாரிக்கிற தகப்பனிடத்தில், நம்ம அப்பாவிடத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் வைத்து விட்டு நீங்கள் சந்தோஷமாயிருங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துவாருங்க, நிச்சயமாக நடத்துவார். ஹல்லேலூயா. ஆகவே கவலைப்படாதீங்க, சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் உங்களை சந்தோஷமாய் சமாதானமாய் நடத்துவாராக. உங்களுடைய தேவைகள், உங்களுடைய என்ன காரியங்கள் இருந்தாலும் அவர் உங்களுக்கு விசாரித்து உங்களுடைய தேவைகளை சந்தித்து நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பார், பிள்ளைகளை நடத்துவார், உங்கள் எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையால் நிறைவாய் சமாதானமாய் நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். ஹல்லேலூயா.